हेलो फ्रेंड्स, इनकी वीडियो चिन्ना सामंदी चेदी नट्टु पेरिसानदुक्कप्परम नरिया किलेगलोड वलर्ंददुक्कप्परम नम्ब ओरु पेरिया तोट्टिल माट्टप् पोरोम। अंद चेडिक्कु वंदु पाटिंग एप्पडी नम्ब पोडणुम्नाक्क इप्पो अदै पत्ति नम्ब पाक्कलाम। वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडि पुदुसा पाक्करवंग नम्ब चैनल सब्सक्राइब पण्णिक्कोंग। वांग वीडियोक्कुल्ल पोकलाम। இப்போ இந்த தொட்டில தான் நான் நட போறேன். இந்த பாருங்க, இந்த சாமந்தி செடி தான் நம்ம ஒரு நட போறோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நிறைய பிரான்சஸ் வந்துருக்கு. இந்த தொட்டில தான் நான் ஃபர்ஸ்ட் வச்சது. இது பண்ணும்போது நம்ம வீடியோ பண்ணிப்போம். இப்போ வந்து இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா 12 இன்ச் பட்டி இது நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த மாதிரி சைஸ் தொட்டிலன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்து இது பழைய மண்ணு தான். அந்த பழைய மண்ணை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எரு கலந்து நடப்புறோம். இப்போ நம்ம ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது. இப்போ மழை வந்து அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியே விடக்கூடாது. நட்டதுக்கப்புறம் கூட தண்ணி விடாதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தோல் பாருங்க, இந்த வெங்காயம் தோல் போட்டு நம்ம நடலாம். ஏற்கனவே வந்து இந்த பாட்டுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும், அடியில் கொஞ்சம் ட்ரை லீஃப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் மண் போட்டிருக்கோம், பழைய மண். இதில் ஏற்கனவே வந்து காஞ்ச சாணம் போட்டிருக்கு, மணல் போட்டிருக்கு, செம்மண் போட்டிருக்கு, கம்போஸ்ட் போட்டிருக்கு, எல்லாம் பழைய மண். இது நான் ஏற்கனவே செடி வச்சுருந்துட்டு தான் இது நம்ம இதில் நடலான்னு சொல்லிட்டு காலி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மண் அதுலேருந்து எடுத்துடணும். எந்த அளவுக்கு இது ஹைட் வருதோ அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். அடியில் எப்போவுமே ட்ரை லீஃப் போடணும், இல்லை சின்ன சின்ன கல்லுங்க நிறையா கால் பங்கு ரொப்பி வச்சிடணும், சின்ன சின்ன கல். இது மாதிரி போட்டுட்டு பாருங்க, இது வந்து அடியில் வந்து இது பாருங்க, கொஞ்சமாக வந்து ஆனியன் பீல்ஸு, வெங்காயம் தோல், இந்த மாதிரி வந்து நான் இந்த காய்கறி கடையில் கேட்டு வாங்கினேன். அந்த மாதிரி கேட்டால் கூட கொடுப்பாங்க நிறைய. நீங்கள் கம்போஸ்டில் கூட எடுத்துகிட்டு வந்து நிறைய போட்டுக்கலாம், கலந்து வச்சுக்கலாம் மண்ணோட. இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே சாயில் போடணும். அதோடு நல்லா சேரணும், அப்போ தான். இது வந்து நம்ம தனியாக எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம கை வச்சுட்டு விரலெல்லாம் வச்சு சின்ன தொட்டிகளாக காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும். லேசாக இந்த மாதிரி தட்டினோம்னா வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஹைட் பார்த்துட்டு இப்படி வச்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சாயிலேருந்து இந்த பழைய சாயிலே போடணும். நான் எல்லாம் மணலெல்லாம் இதில் கலந்த மண் தான், ரிவர் சாண்டு. ரிவர் சாண்டு இல்லாமல் சாமந்தி செடி நடக்கூடாது. கொஞ்சமாவது மணல் இருந்தால் தான் சாமந்தி செடி நல்லா ரூட்டெல்லாம் சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளே நட்டு வளர்த்த செடிக்கெல்லாம் நீங்கள் கீழே அடியிலலாம் வேர் உடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நல்லா லூஸாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் வேர்லாம் உடைக்கலை. இப்போ மேல் பாகத்தில் மட்டும் நீக்கி விடணும், அதாவது லைட்டாக இப்படி விரல் வச்சு அந்த வெச்ச இடத்துல நம்ம இது மாதிரி பண்ணணும். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆனியன் பீஸு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இது போ நம்ம நிறைய மண் சைடில் இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் கலந்து வைக்கிறேன். ரூட்லாம் கொஞ்சம் வளர்ந்து வளர சுத்த சுத்த கொஞ்சம் மண்ணெல்லாம் மக்கிடும். நம்ம போடுற வெங்காயம் தோல் 3 டேஸ்லேயே வெங்காயம் தோல் காணாமல் போயிடும், அதனால வெங்காயம் தோல் வந்து அப்போதுக்கு அப்பத்துக்கே போட்டுக்குன்னு
கலந்துட்டு கூட நீங்கள் சாயில்குள்ளே அப்படியே மண்ணை தூக்கி நட்டுடலாம் போட்டு. இப்போ இதில் கூட நம்ம இப்படி கலந்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டு கூட நம்ம சாயில் அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்படி போட்டால் தான் இல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாயில் போடுறது அப்படிலாம் இல்லை, கலந்துட்டு கூட போடலாம். இது பட்டன் ரோஸுக்கு சின்ன வெங்காயம் தோல் போட்டால் நிறைய வரும். அதே போல் சாமந்தி செடி கூட சின்ன வெங்காயம் தோல் ஸ்ப்ரிங் ஆனியன் அது பேர், அது போட்டால் கூட அந்த தோல் போட்டால் கூட நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தோல் சொல்கிறேன், ரோஸுக்கு சாமந்தி செடிக்கு எல்லாம் கூட வெங்காயம் தோல் தான் முக்கியம். அப்புறம் பூ பூக்கிறதுக்கு பனானா பீல்ஸு. லேசாக நம்ம இந்த சாயில் மேலே நீங்கள் 1 இன்ச் அது மேலே மட்டும் ரிவர்ஸ் ஆண்டு தூவி வச்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வெயில் ரொம்ப படுதுன்னா அந்த மாதிரி வச்சுட்டு செடி பத்திரமா வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நட்டுட்டோம். இப்போ நான் தண்ணி விட போகிறது இல்லை, ஏன்னா தண்ணி இப்போ விட்டோம்னா ஏற்கனவே பாட்டில் நிறைய தண்ணி இருக்குது, அதனால் தெளிச்சு தான் விடணும். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம், 1 ஹவர் கழிச்சு கூட அதுக்கப்புறமா தெளிச்சு விடலாம், அதே சரியாயிடும். இது கூடவே நீங்கள் பனானா பீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டானே போடலாம். நான் ஏற்கனவே இந்த சாயில் ஃபுல்லாக கம்போஸ்ட் எல்லாம் எருவும் இருக்குது, அதனால தான் நான் போடல, இந்த மண்ணில் தான் நட்ட வெங்காயம் தோலோட. ஏன்னா நம்ம இப்போ நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு கூட நம்ம எந்த எருவுனாலும் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் அதெல்லாம் கூட கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது செடியில், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம நடும்போது சூப்பராக நிறைய பிரான்ச்சஸ் போடுவோம். இப்போ இவ்வளோ இருக்குது, சின்ன கப்புலேருந்து நம்ம இந்த தொட்டிக்கு மாற்றணும், அதுக்கப்புறமா இந்த தொட்டிக்கு மாற்றுறோம். இப்போ இன்னும் இதை விட அதிகமாக வரும் பிரான்ச்சஸ். ஏற்கனவே நான் நுண்ணியெல்லாம் கிள்ளி வச்சுட்டு பாருங்க, 3 போட்டிருக்கு. அதாவது இந்த நுண்ணி கிள்ளினோம்னா இந்த பக்கம் ஒன்று, இந்த பொண்ணு, இந்த பொண்ணு, 3 வரும், 3 பிரான்ச்சஸ் வரும். இது பாருங்க இதுலேயே 1, 2, 3 அந்த மாதிரி நிறைய வரும். நீங்கள் கிள்ள கிள்ள தான் நுண்ணி பிடிச்சி இந்த நுண்ணி இப்படி கிள்றீங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து 3 வரும், இது நம்ம நட்டுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நுண்ணி கிள்ளிக்காய் எப்படி நம்ம நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு, இப்படி பிடிச்சிட்டு இப்படி நட்டு விடணும், மண்ணுக்குள்ளே பிடிச்சி வைக்கணும். அப்போ சாமந்தி வே பிடிச்சிடும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.